நான் ஜாய் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான தலைப்பு முழுமை, அதாவது பர்ஃபெக்ஷன். அப்படின்னா நிறைய பேருக்கு அதில் ஒரு தெளிவே கிடையாது, சரியாக புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஒவ்வொருத்த பார்வையும் முழுமைக்கு ஒரு ஒரு அர்த்தம் உண்டு. இப்படி இருந்தால் முழுமை, அப்படி இருந்தால் முழுமை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நினைக்கலாம். சிலரோட பார்வையில் வேறு சில விஷயங்கள் இருந்தாலும் அதை முழுமைன்னு அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் முழுமை வேறுபடுது, மாறுபடுது. எது முழுமை? வாழ்க்கையில் இனிமே முழுமையாக இருக்க முடியாது. எல்லாமே சரி என்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆங்காங்கே சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எப்படி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்களாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அதுதான் உண்மையான வெற்றி. நம்முடைய இயல்பு என்பது எதுவோ அதுதான் கடை நமது அடையாளமாகவும் இருக்க முடியும். குறைகள் இல்லாத மனிதன் இல்லை, குறைகள் இல்லாத மனிதனே இருக்க முடியாது. குறைகள் இல்லாவிட்டால் மனிதனாகவும் இருக்க முடியாது. யாரிடம்தான் குறைகள் இல்லை? ஆனால் குறைகளை களைய நாம் முயல வேண்டும். எல்லாமே சரியாக இருக்காது, நாம் தானாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நம்மிடம் உள்ள திறமைகளை கொண்டு நம் முயற்சியால் நாம் வெற்றி பெற முடியும். யாருக்காகவும் மாற தேவையில்லை, யாருக்காகவும் நாம் மாறவும் கூடாது. இது இயல்பான விஷயமாக இருக்க முடியாது, செயற்கையாகவே அது இருக்கும். கடைசி வரை நீங்கள் நீங்களாக இருங்கள். உங்கள் தனித்துவத்தின் மூலம் வெற்றி வகை சூடுங்கள். உங்கள் செயல்களில் உங்களுக்கு தெரிந்தவற்றை செய்யுங்கள். பிறருக்காக உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். தவறுகளை யாரேனும் சுட்டி காட்டினால் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லாருமே தனிப்பட்ட உயிர்கள்தான். யாரும் யாரையும் சார்ந்திருக்கவில்லை, யாரும் யாரையும் நம்பியிருக்கவில்லை. தன் கையே தனக்கு உதவி. கடவுள் படைத்த படைப்பில் உருவான நாம் இவ்வுலகை விட்டு நீங்கும் வரை நீங்கள் நீங்களாக இருங்கள். யாருக்காகவும் உங்களுக்கு பிடித்தமானவற்றை விட்டு கொடுக்காதீர்கள். இருப்பது ஒரு வாழ்க்கை, அதில் உங்களுக்கு பிடித்தது போல் வாழுங்கள். மற்றவர்களுக்காக மாறாதீர்கள். நீங்கள் எப்பொழுதும் நீங்களாக இருங்கள். உங்களுக்கென்று சில நேரம் ஒதுக்குங்கள். அந்த நேரத்தை உங்களுக்கு பிடித்தாற் போல செலவிடுங்கள். அது உங்களுக்கான நேரம், உங்களுக்கானது மட்டுமான நேரம். இதில் உங்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. பிறருக்காக நாம் நம்மை மாற்றிக்கொண்டே போனால் ஒரு கட்டத்தில் நாம் யார், நம்முடைய தனித்தன்மை என்ன என்பதையே மறந்து விடுவோம். உங்களுடைய விருப்பத்திற்கேற்றாற் போல இருங்கள். நிறைகளை பாருங்கள். குறைகளை இல்லாத மனிதர்களே இல்லை. குறைகளை மட்டும் பிறரிடம் கூறாமல் சில நிறைகளையும் கூறுங்கள். யார் எது வேண்டுமானால் சொல்லட்டும், ஆனால் உங்கள் செயலில் மட்டுமே உங்கள் கவனம் இருக்கட்டும். பிறர் குறை கூறுவதை எண்ணி வருந்தாதீர்கள். அதற்காக நீங்கள் உங்களை மாற்றி வாழ்நாள் முழுவதும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எப்பொழுதும் நீங்களாக இருங்கள். நான் முழுமை அல்ல, ஆனால் நான் நானாக இருக்கிறேன்.